வரலாற்று ரகசியங்கள் மீடியாவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது நாளை 15/8/2018 நாளை கருட பஞ்சமி ஆகும். கருட பஞ்சமிக்கு வீட்டில் என்ன பூஜை செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். விடியற்காலை 4 மணி முதல் 5 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் ஆகும். 5 மணி முதல் 6 மணி வரை பைரவ முகூர்த்தம் ஆகும். பிரம்ம முகூர்த்தம் அல்லது பைரவ முகூர்த்தத்திற்குள் இந்த பூஜையை செய்யலாம். என்ன பூஜை என்றால், காலை எழுந்து நீராடிவிட்டு வீட்டின் பூஜை அறையில் ஒரு பலகை ஒன்றை வைத்து விடுங்கள். அதன் மேல் வெள்ளையாக ஒரு தூய துணியை போட்டு வையுங்கள். அதன் பிறகு அதன் மேல் ஒரு வாழை இலையை போட்டு அதில் பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும். அதன் பிறகு அதன் மேல் ஆதிசேஷனை மரம், வெள்ளி, தங்கம், செம்பு இதில் ஏதாவது ஒன்றில் உங்களது சக்திக்கு ஏற்ப அதில் வைத்து ஆதிசேஷனை வெளிப்பட வேண்டும். மனிதர்கள்தான் தங்கம், வெள்ளி என்று பிரித்து பார்ப்பார்கள். ஆனால் கடவுள் எப்பொழுதும் அப்படி பார்ப்பதில்லை. உங்களது சக்திக்கு ஏற்ப நீங்கள் ஆதிசேஷனை வைக்கலாம். அதன் பிறகு ஊதுபத்தியை வாழைப்பழத்தில் வைத்து தூபம் காட்டுங்கள். இது வீட்டில் செய்யும் பூஜையாகும். இந்த பூஜை முடிந்த பிறகு இரவு வரும் வரை எதுவும் உண்ணாமல் உபவாசம் இருக்க வேண்டும். இந்த விரதத்தை ஆண்கள் பெண்கள் இருவரும் இந்த பூஜையை செய்யலாம். அதன் பிறகு வீட்டில் பூஜை முடிந்த பின்னர் வைணவ திருக்கோள்களுக்கு சென்று கருடால் வரையும் நாராயணரையும் வழிபடுங்கள். உங்களுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும். அதேபோல் எதிரிகளின் தொல்லை நீங்கும். அதேபோல் நாளை கோவிலுக்கு சென்று கருடாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். நெய் விஷ்ணுவின் அம்சமாக இருப்பதால் நெய்யினால் கருடாழ்வாருக்கு விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பாகும். இதுவே கருட பஞ்சமி வழிபாடாகும். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.